சார் அந்த படம் எடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை இந்த வயசில் எடுத்தது தான் மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்கக்னேஷனுக்காக சைமாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லாஸ்ட் இயர் எந்த ப்ரொமோஷன் எந்த ஒரு பெரிய ஹைப்புமே இல்லாமல் வந்த ஒரு படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்டே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா அது காரணமாக இருந்த ஒவ்வொரு ப்ரெஸ் மீடியா அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நிச்சயமாக கிடையாது அண்ட் ஃபைனலாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்ல எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் நான் எந்த ஸ்டேஜ் இருந்தாலுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் அன்னிக்கு வந்து எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் டிசம்பர் டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு எனக்கும் சரி அப்பாக்கும் சரி ஒரே மைண்ட் செட் தான் இருந்துச்சு என்னென்னா இது எப்படியாச்சும் ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்ந்தால் போதும் அப்படின்ட்டு பிகாஸ் இந்த படம் ஆரம்பித்த அன்னியிலேருந்தே எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு எங்களை சுற்றி அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுத்தாங்க என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார் வெஹிக்கிள் இல்லாத ஒரு படம் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பாட் பாயிலர் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு படம் ஸோ இதை ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க அண்ட் த டூ சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷனில் வர்றப்ப அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து எல்லாருமே இருந்தாங்க ஸோ நான் எவ்வளோ தான் பாசிட்டிவாக யோசிச்சாலும் மீ இங்கே டுவெண்ட்டி டூ இயர் ஓல்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டுக் சம் அமௌண்ட் ஆஃப் டோல் ஸோ நான் டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்றைக்கி அப்பா கால் பண்ணி ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன் அப்பா நீங்கள் உங்களோட என்டையர் லைஃப் ஏர்னிங்ஸை எனக்காக இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆனால் வந்து வேர்ஸ்ட் கேஸ் சின்னாரியோ எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு வேளை கிட்டே வந்து படம் ரீச் ஆகாட்டியோ அவர் நம்ம போட்டது வந்து ரிட்டர்ன்ஸ் வராட்டியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பா என்கிட்ட என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா சி நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணுங்கிறதுக்காகவோ சினிமாவில் நிறையா காசு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த படம் எடுக்கலை என் சன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ காசு போட்டு பண்ணியிருக்கேன் ஸோ ஐ அம் ஹாப்பி நீங்கள் வந்து நாளைக்கு வரலைனாலும் சரி லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இங்கே கொண்டு வர வச்சிருக்கு அண்ட் மேலும் மேலும் ஹானஸ்டான படங்களை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அண்ட் இது சந்திப் பண்ணா வாங்கினது ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா அடுத்த படம் வந்து அவர் தான் பண்ணுறாரு ஸோ இட்ஸ் லைக் நரகாசூரன் டைட்டில் அண்ட் அரவிந்த் சாமி சார் சந்தீப் சார் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்றாங்க Next is the award for Vivo Best Director Tamil and to present this award We'd like to call on stage Vivek Zhang, CMO of Vivo India, and Suhasini Maniratnam, ma'am. Vivo Best Director Tamil goes to Atli for Terry. Woo!